பிரைஸ் த லார்ட். குட் மார்னிங் எவ்ரிவன். என அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே உங்களுக்கு முன்பாக நிற்கதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிற அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை தருகிற தேவ. தாமதமின்றி இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். சகரிய தீர்க்கதரிசன புத்தகம் 2:5, நான் அவர்களுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அவர்கள் நடுவிலே மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அக்கினி மதிலாயிருந்தாராம். நமக்கு கூட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்கினி மதிலாயிருப்பாரா? அன்பான தேவ ஜனமே, ஒரு போதகருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த அருமையான போதகர் இரவிலே நன்றாய் உறங்கி காலை எழுந்திருச்சாரு. மறுநாளில் அப்படி கூட படுக்கும் பொழுது அதிகமாக இழப்போடு கூட ஜெபிக்காதபடி பிராணாந்தரமாய் காணப்படுகிற அந்த இடத்துல அவர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது தூரத்திலிருந்து இரண்டு திருடர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், இவர் தனியாய் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஏதாகிலும் பணப்பை ஏதாகிலும் வைத்திருப்பார் பிரயாணத்திலே போகும் பொழுது என்று சொல்லி அந்த திருடர்கள் வந்து விட்டார்களா. அந்த பிள்ளைகள் கிட்ட வந்தார்கள், ஆனாலும் சுற்றி நெருங்க முடியாமல் ஏதோ ஒரு தடையாய் காணப்படுகிறதா. அப்பொழுது அந்த பிள்ளைகளை வந்து எழுப்பி விட்டார்கள் அவரை. அப்போ அவர் சொன்னாராம், நீங்க யாருன்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், நான் பிரயாணம் போகும் பொழுது இங்க படுத்து கொண்டிருந்தேன், நாங்கள் உங்களை ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி கிட்ட வந்து விட்டோம், ஆனாலும் நெருங்க முடியாத பட்சத்திலே நாங்கள் உங்களை எழுப்பி என்னன்னு விசாரிக்க வேண்டும் என்று நினைத்தோம் என்று. நேற்று தினத்தில நாங்கள் வந்தோம், உங்களை சந்திக்க முடியவில்லை, ஆனா இன்றைக்கு எப்படியாவது சந்தித்து விடலாம் என்று வந்தோம், ஆனால் உங்களை சந்தித்து விட்டோம். அப்போ அவர் நினைச்சாராம், நேற்று தினத்தில நான் எல்லா இடத்திலும் சுற்றி வந்து ஜெபித்து படுத்து கொண்டே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் சுற்றிலும் வேலி அடித்தார், இன்றைக்கு நான் ஜெபிக்காமல் இழைப்பினால் தூங்கிவிட்டேன், ஆகையாலே இவர்கள் என்னை நெருங்கினார்கள். ஆம், எனக்கு அன்பான தேவப்படுகிறே, ஆண்டவரை என்னை மன்னித்து விடும், நான் ஒரு நாளும் ஜெபிக்காதபடி உங்களுடைய காரியங்களை செய்யக்கூடாது என்று அந்த அருமையான தாசன் சொன்னது நாங்கள் கேட்டோம். ஆகையால் எனக்கு அன்பான தேவப்படுகிறே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் அவர்களுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பேன், ஆம் நமக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாராம். தேவன் நம்மை மகிமையாய் நடத்துகிற தேவன். நாங்கள் கூட அடிக்கடிக்கு அம்பத்தூர் பிராந்தத்துக்கு மீட்டிங்க்கு போவோம். 7 மணிக்கு பைக்கை விட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் வாகனங்களை வைக்க அங்க ஸ்டாண்டு கூட இருக்காது, ஜெபித்து விட்டு போய்விடுவோம். பிறகு நாங்கள் 11:30, 12 மணிக்கு வரும்பொழுது எங்கள் வாகனம் மட்டும் தனித்திருந்து அப்படியே இருக்கும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய வாகனத்தை நீங்கள் காத்ததுக்காக நன்றி என்று உண்மையை என அன்பான தேவ ஜனமே, நம்முடைய பொருட்களை சுற்றிலும், நம்மை சுற்றிலும், நம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும், நம்முடைய வீட்டை சுற்றிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்கினி மதிலாயிருந்து அவர் நம் நடுவில் இருந்து நம்மை மகிமையாய் நடத்துவாராம். கர்த்தர் தாம் இந்த காலை வேளையில் இதை குறித்து நீ சோர்ந்து போகாதே, பயந்து விடாதே, இரவிலே வருகிற காரியங்களுக்கும் பகலிலே பறக்கிற அம்புக்கும் எதை குறித்தும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பகலிலே பறக்கும் அம்புக்கு பயப்படாதே. கர்த்தர் உன் சுற்றிலே அக்கினி மதிலாய்ந்து உன்னை காப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இன்றைய தேவனுடைய வார்த்தைக்காய் நன்றி. இன்றைய தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீர் எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து காக்க போற தெய்வக்காய் நன்றியப்பா. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.